வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எய்ம்ஸ் பற்றின ஒரு சின்ன பதிவு. முக்கியமாக எய்ம்ஸ் மதுரை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவு வந்து நான் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் கூட ஒரு ஐ திங்க் 1 or 2 weeks பிஃபோர் வந்து ஒரு பெரிய டிபேட், எய்ம்ஸ் மதுரை இன்னும் வரல, நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு. பட் அது மத்திய அமைச்சர் ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது அவர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, எய்ம்ஸ் மதுரையெல்லாம் வந்துருச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இல்லை, பட் வந்து காலேஜஸ் வந்து பாடங்கள் வந்து 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அந்த இன்ஸ்டியூட் வந்து நாங்கள் வந்து டைம் பீயிங் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அங்கே தனியாக எய்ம்ஸ் மதுரைக்குன்னு தனியாக டீன் இருக்கார், எய்ம்ஸ் மதுரைக்குன்னு தனியாக ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து இப்போ 2வது பேட்ச், ஓகே, 2வது பேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து செகண்ட் இயர் போயிட்டாங்க, இப்போ புதுசாக 1st இயர் இப்போ அவங்களுமே முடிக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2வது பேட்ச் வந்து இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தார். எய்ம்ஸ் மதுரை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எய்ம்ஸ் மதுரை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எய்ம்ஸ் மதுரை வந்து கட்டடங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இன்னும் உருவாக்கப்படாத காரணத்தினால் எய்ம்ஸ் மதுரை தற்பொழுது தமிழகத்தில் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நடத்திட்டு இருக்காங்க. இது உண்மை. இது ஆல்ரெடி வந்து அங்கே 2 பேட்ச் படிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு பேட்சில் 50 பேர் வந்து அங்கே படிக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ வந்து 100 பேர் படிச்சிட்ருக்காங்க. ஓகே, செகண்ட் இயர் 50 பேர், 1st இயர் இப்போ ஒரு 50 பேர், 49 பேர் எக்ஸாக்டாக ஒரு சீட் வந்து அங்கே ஃபில் ஆகலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 99 பேர் வந்து இப்போ படிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ எய்ம்ஸ் மதுரை ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னா கூட, பட் அந்த அகடமிக் செஷன்ஸ் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு 100 பேர் இருக்காங்க இல்லையா, 1st இயரில் வந்து ஒரு 50 பேர் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 49 பேர், செகண்ட் இயரில் வந்து இப்போ ஒரு 50 பேர், அதாவது 2வது பேட்ச், 2 பேட்ச் நடந்துகிட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 100 பேரில் 99 பேர் நம்ம 100 வச்சுக்கலாம் கணக்குக்கு, இந்த 100 பேரில் தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், 3 பேர். 1st இயரில் வந்து அதாவது மொதல் அகடமிக் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ இந்த அகடமிக் செஷனில் வந்து 2 தமிழக மாணவர்கள் இருக்காங்க. தமிழக மாணவர்களை யாரும் எய்ம்ஸ் மதுரை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லலை, தமிழக மாணவர்கள் எய்ம்ஸ் மதுரை தமிழக மாணவர்களோட சீட்டு அங்கே பறிக்கப்படலை. என்ன உண்மை அப்படின்னா, யதார்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக மாணவர்கள் எய்ம்ஸ் மதுரையை செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம், மேபி எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இன்னும் அது புது காலேஜ், அது இன்னும் பில்டிங்கே வரல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதை எடுக்காமல் இருக்கலாம். பட் அது மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது, தமிழக மாணவர்களுக்கு அந்த சீட்டுகள் மறுக்கப்படவில்லை, நாம் அதை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. தமிழக மாணவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலை, அது அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் இதில் என்னுடைய விஷயம் என்ன, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த எய்ம்ஸ் மதுரையில் நமது தமிழக மாணவர்கள் முன்னுரிமை கொடுத்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இது நம்ம ஊரில் இருக்குது, ஓகே, தமிழகத்துக்குள்ளே தமிழக எல்லையில் இருக்குது, பட் இது வந்து ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டு. ஓகே, இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் முதல் முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட ஃபீஸ் நீங்கள் கட்டவே வேண்டாம். ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன், வேணும்னா திருப்பி வேணாலும் நான் சொல்கிறேன். இந்த எய்ம்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் அகாடமிக் ஃபீ எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, ₹1628 மட்டுமே 5 வருடங்களுக்கும் சேர்த்து, ₹1628, சரிங்களா, இது அகாடமிக் ஃபீ. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ₹4228, ₹4228. ஆக மொத்தமாக நீங்கள் 5856 ரூபாய், ₹5856 நீங்கள் பே பண்ணால் போதும். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமது தமிழக மாணவர்கள் எந்த காரணத்துக்காக விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பில்டிங் இல்லைன்னு சொல்லலாம், பட் எஸ் பட் பில்டிங்கில் பட் யதார்த்தம் என்ன அப்படின்னா, ராமநாதபுரத்தில் அந்த காலேஜ் அந்த எய்ம்ஸ், அது ஆக்சுவலாக அது காலேஜ்னே சொல்லக்கூடாது, இட்ஸ் அ இன்ஸ்டிடியூஷன், ஓகே, அது ஒரு நிறுவனம்.
அந்த நிறுவனம் ஓகே தற்காலிகமாக ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் இடம் ஒதுக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, வகுப்புகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சிக்கணும், இதை நமது தமிழக மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். 100 in 3 தமிழக மாணவர்கள் தான் இருக்காங்க, 3% தான் இருக்காங்க சார். ஆல் இண்டியா லெவலில் கம்பீட் பண்ணியிருக்கலாம். சி, நான் உங்களுக்கு ரேங்க் சொல்கிறேன். போன வருஷம் வந்து ஜென்ரல் ஓகே எந்த ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு, எய்ம்ஸ் மதுரையில் ஜென்ரல் கேட்டகரியில் எந்த ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. சி, மார்க் கண்டிப்பாக வாங்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஜென்ரல் ரேங்க் வந்து 11177 அந்த ரேங்கோடு முடிஞ்சிருக்கு ஜென்ரல் ரேங்க். ஆல் இண்டியா ரேங்க், நான் தமிழ்நாடு ரேங்க் சொல்ல, ஆல் இண்டியா ரேங்க் சொல்கிறேன். அதே மாதிரி ஓபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 11981 அந்த ரேங்கோடு ஓபிசிக்கு முடிஞ்சிருக்கு. சி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்ட்டு. இப்போ மார்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 643 ஒரு 640 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம் ஓகே. ஏன் பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்க 643 மார்க் எடுத்து இப்போ எய்ம்ஸில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 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 640 ப்ளஸ் கண்டிப்பாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 640 ப்ளஸ் எடுத்த மாணவர்கள், 640 650 எடுத்த மாணவர்கள் இந்த எய்ம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எய்ம்ஸை நீங்கள் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணுங்கள். சீட்டு கிடைச்சா போய் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எய்ம்ஸில் நம்ம மாணவர்கள் முதல்ல சேர விருப்பம் காட்டல அப்படின்னா எப்படி? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 49 பேரத்தில் 2 தமிழக மாணவர்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் பேட்ச் இப்போ ஃபஸ்ட் இயர் போனாங்க பார்த்தீங்களா, அதில் 49 பேர்த்தில் 2 தமிழக மாணவர்கள் தான் இருக்காங்க. அதில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அங்கே படிச்சுட்ருக்கு. ஸோ நமது மாணவர்கள் இது இப்போ ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் வந்து 643 மேலே எடுத்திருப்பாங்க. சரி, அவங்க வந்து வேறு எய்ம்ஸ்க்கு போயிருக்கலாம், பட் இருந்தாலும் சில பேர் வந்து எய்ம்ஸ் மற்ற எய்ம்ஸ் கிடைக்காமல் மதுரை எய்ம்ஸை விட்டுட்டு எம்எம்சியில் சேர்ந்துருப்பாங்க, ஸ்டான்லியில் சேர்ந்துருப்பாங்க சார். அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ் தான், நான் எதுவுமே யாரையும் தப்பு சொல்லலை சார். நான் எம்எம்சியில் படிக்கிறது ஏன் இஷ்டம் இல்லையா சார், எம்எம்சியில் படிங்க வேணான்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எய்ம்ஸில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை விடாதீங்க சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எம்எம்சிலையோ நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் சீலில் படிக்கணும்னா கூட நீங்கள் வருஷத்துக்கு 13,000 பக்கமாக நீங்கள் ஃபீஸ் கட்டணும் இல்லையா. பட் இது பாருங்களேன், இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லையே, நீங்கள் ஒன்றுமே கட்ட வேணாமே. 6 5 வருஷம் வந்து வெறும் 5,856 மட்டும் கட்டினா போதுமே. இந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் விடுறீங்க? எய்ம்ஸில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறது, எய்ம்ஸ் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, இப்போ இருக்கிற நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஒரு 640 ப்ளஸ் ஒரு 600 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் சீட் எடுங்க. ஆல் இண்டியா 15% ஆல் இண்டியா கூட 15% சீட்ஸ் வந்து நீங்கள் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எய்ம்ஸ் கிடச்சா விடாதீங்க. எய்ம்ஸ் மதுரைன்னு ரொம்ப பார்க்காதீங்க, எய்ம்ஸ் கடைசியில் இருக்குது, எய்ம்ஸ் ரேங்க் இல்லை அப்படிலாம் இல்லை, எய்ம்ஸ் பில்டிங்கே இல்லை, வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு, 99 பேர் படிச்சிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தமிழக மாணவர்கள் தான் இருக்காங்க, மிச்சம் 96 பேர் அதர் ஸ்டேட். அப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது பாருங்களேன், ஓகே எய்ம்ஸ் தான், அது எங்கே இருந்தால் என்ன, இங்கே வந்து படிக்கலாம், ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம் அப்படின்னு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு அவேர்னஸ் ஏன் நம்ம தமிழக மாணவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி மற்றும் என்னுடைய வருத்தமாகவும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா படிங்க, சீட்டு எய்ம்ஸில் கிடச்சிச்சின்னா நீங்கள் தேர்ந்தெடுங்க. நம்ம சீட்டு நம்ம ஊரில் இருக்கிற எய்ம்ஸில் நம்ம மாணவர்கள் படிக்கலாம் எப்படி? அட்லீஸ்ட் ஒரு 25% நம்ம தமிழக மாணவர்கள் இருக்க வேணாமா? 3% அப்படிங்கிறது 10% கீழே இல்லையா? ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும் ஓகே. இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எய்ம்ஸ் மதுரையில் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு, 2 சீட்ஸ் அட்மிஷன் போட்டாச்சு, 99 பேரில் 3 தமிழக மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. நமது மாணவர்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பங்கு பெற்று எய்ம்ஸ் மாதிரி நிறுவனங்களில் படிக்கணும், ஃபீஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து மட்டும் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த மார்க் நான் ரேங்க் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜென்ரலில் இடபிள்யூஎஸில் 12,350 ஸோ அந்த ரேங்கோட முடிஞ்சிருக்கு. ஷெடியூல் காஸ்ட் எஸ்சியில் 79,328 அந்த ரேங்கோட சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்டி 118,275 அதோட சீட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. சி, இப்போ இதில் என்னென்னா இதில் பாருங்களேன், இப்போ எய்ம்ஸ் வந்து இப்போ 640 600 மேலே இருந்தால் தான் எய்ம்ஸ் மதுரையும் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த அது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க.
காசு இல்லாமல் ஃபீஸே கட்டாமல் போய் மருத்துவம் படிங்க. அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.